ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஃபோர்ஆர்ம்ஸ்க்கான ஒர்க் அவுட் தான் நம்ம பார்க்க போகிறோம். நிறைய பேர் மோஸ்ட்டாக செஸ்ட்டு, பைக், ரைட் லெக்குக்கான ஒர்க் அவுட் தான் கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ணுவோம். அதே மாதிரி ஃபோர்ஆர்ம்ஸ்க்கான ஒர்க் அவுட் வந்து ஸ்கிப் பண்ணிடுவோம். ஸோ நம்ம அதிகமாக லிஃப்ட் பண்ணோன்னா ரிஸ்ட்டும் நம்ம ஃபோர்ஆர்மும் ஸ்ட்ரென்த்தாக இருக்கணும். அப்போ தான் அதை லிஃப்ட் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். மோஸ்ட்டாக நிறைய ஜிம்மில் நீங்கள் இந்த மாதிரி மிஷின்லாம் பார்த்துருக்கீங்க. இது ஒரு ஒரு மிஷின் வந்து அலைன்மெண்ட் சரி இருக்காது. நம்ம இன்றைக்கி வந்து ஃபோர்ஆர்ம்ஸ்க்கான ஒர்க் அவுட் வந்து சிம்பிள் எக்ஸசைஸ் தான் எல்லாமே நம்ம பார்க்க போகிறது எல்லாமே. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மறக்காமல் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தா ஓகே. இப்போ நம்ம வீடியோ பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பண்ண போகிற ஒர்க் அவுட் பேர் வந்து ப்ரோனேஷன் அண்ட் சூப்பினேஷன். ஃபஸ்ட்டு நம்ம கையை அந்த மாதிரி முன்னாடி ரைஸ் பண்ணிக்கலாம். ரைஸ் பண்ணிவிட்டு கையை வந்து இந்த ஆங்கிளில் வந்து நம்ம கையை மூவ் பண்ண போகிறோம். இப்போ வந்து நம்ம இந்த எக்ஸசைஸ் வந்து வெயிட் யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறோம். அதுக்காக நம்ம கையில் தம்பிள் எடுத்துக்கலாம். அதேமாரி தம்பிள் எடுத்துகிட்டு நம்ம இந்த மாதிரி சென்டரில் ஹோல்ட் பண்ணக்கூடாது, கார்னரில் ஹோல்ட் பண்ணி பர்ஃபார்ம் பண்ணோம். அப்போ தான் நல்ல எஃபெக்ட் கிடைக்கும். நம்ம எல்போவை வந்து ஒரு இடத்துல ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ப்ளேஸ் பண்ணிவிட்டு கை முன்னாடி பின்னாடி மூவ் ஆகக்கூடாது, கரெக்டாக ப்ளேஸ் பண்ண இடத்துலேயே இருக்கணும். ப்ளேஸ் பண்ணிவிட்டு டைட்டாக நீங்கள் பிடிச்சிக்கணும் தம்பளை. ஓகே, பிடிச்சிட்டு இப்போ வந்து அவுட்வேர்டு இன்வெர்ட் பண்ண போகிறோம். இந்த அவுட்வேர்டு இன்வெர்ட் பண்ணும்போது ஹோல்ட் பண்ணணும். 2 செகண்ட் வந்து அவுட்வேர்டு ஹோல்ட் பண்ணணும். அதேமாரி 2 செகண்ட் வந்து இன்வெர்டு ஹோல்ட் பண்ணணும். இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணும்போது நம்ம வந்து அவுட்வேர்ட் இன்வெர்ட் போயிட்டு வந்தால் ஒரு ரெப் கணக்கு, அதை வந்து நம்ம 20 reps பண்ண போகிறோம். அதே 3 செட்டாக பண்ண போகிறோம். இந்த மாதிரி நம்ம கரெக்டான வெயிட்டை வச்சு பண்ணும்போது ஒரு நல்ல பம்ப் கிடைக்கும் நம்ம கையில். செகண்டாக நம்ம பண்ண போகிற எக்ஸசைஸ் வந்து அல்லார் அண்ட் ரேடியல் டிவியேஷன். இதுக்காக நம்ம வந்து கையை வந்து ஷோல்டர் லெவலில் ரைஸ் பண்ணிக்கலாம். ரைஸ் பண்ணிவிட்டு ரிஸ்ட்டை வந்து நம்ம அப்வர்ட் டவுன்வர்ட் இந்த ஆங்கிளில் நம்ம வந்து மூவ் பண்ண போகிறோம். இப்போ வந்து நம்ம வந்து இந்த எக்ஸசைஸ் வந்து நம்ம வெயிட்டை யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறோம். அதுக்காக நம்ம சேம் அதே தம்பிளையும் யூஸ் பண்ணிக்கலாம். தம்பிள் யூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணிக்கலாம். கையில் ஹோல்ட் பண்ணிவிட்டு சேம் அதே மாதிரி அப்வர்ட் டவுன்வர்ட் அப்வர்ட் டவுன்வர்ட் இதே வந்து நம்ம 2 செகண்ட் ஹோல்ட் பண்ண போகிறோம். மேலே வந்து அப்வர்ட் 2 செகண்ட் ஹோல்ட் டவுன் 2 செகண்ட் ஹோல்ட் சேம் அது. ஒன் டூ இந்த மாதிரி நம்ம 1-2 வந்தால் 1 rep கணக்கு. அதே வந்து நம்ம 20 rep பண்ண போகிறோம். சேம் அதே மாதிரி 3 செட் பண்ண போகிறோம். நம்ம பார்க்க போற எக்ஸசைஸ் பேர் வந்து ரிவர்ஸ் கர்ல். இதுக்கு வந்து நம்ம வந்து ஸ்ட்ரைட்டா நின்னுக்கணும். ஸ்ட்ரைட்டா நின்றுட்டு ரிஸ்ட் வந்து டவுன்வர்ட் ஃபேஸ் பண்ண மாதிரி நின்றுட்டு செஸ்ட் லிஃப்ட் பண்ண மாதிரி நிற்கணும். நின்றுட்டு நம்ம இந்த மாதிரி மேலே கீழே அந்த மாதிரி மூவ் பண்ணணும். கை வந்து ஸ்லோவாக பண்ணணும். அதே மாதிரி நம்மளுக்கு வந்து பேலன்ஸ் முக்கியம் இதில். இந்த மாதிரி நம்ம மேலே கீழே போயிட்டு வந்தால் 1 rep கணக்கு. இதை வந்து நம்ம 15 reps பண்ண போகிறோம். சேம் 3 செட். ஃபோர்த்தாக நம்ம பண்ண போகிற ஒர்க் அவுட் பேர் வந்து பார்பல் இன்க்ளைன் ரிஸ்ட் கர். இந்த எக்ஸசைஸ் வந்து நம்ம இன்க்ளைன் பெஞ்சில் பண்ணலாம். அண்ட் நம்ம இப்போ வந்து இதை நின்றுட்டு தான் பண்ண போகிறோம். டைட்டாக பின் பண்ணிக்கோங்க. தென் பார்பலில் டைட்டாக ஹோல்ட் பண்ணிவிட்டு அப்வர்ட் அண்ட் டவுன்வர்ட் மூவ் பண்ண போகிறோம். அதே மாதிரி அப்வர்ட் அண்ட் டவுன்வர்ட் போயிட்டு வந்தால் 1 rep கணக்கு. அதே மாதிரி நம்ம 20 reps பண்ண போகிறோம். சேம் அதே டிஷர்ட். லாஸ்ட்டாக நம்ம பண்ண போகிற ஒர்க் அவுட் பேர் வந்து பார்பல் ஸ்டாண்டிங் பேக் ரிஸ்ட் கர்ல். இப்போ வந்து நம்ம பார்பலை நம்ம பேக் சைடு ஹோல்ட் பண்ணி பிடிக்கணும்.
தென் பார்பலை டைட்டாக ஹோல்ட் பண்ணிவிட்டு ஐம் அப்வர்ட் டவுன்வர்ட் மூவ் பண்ண போகிறோம். அதே மாதிரி அப்வர்ட் அண்ட் டவுன்வர்ட் பண்ணிட்டு வந்தால் ஒரு ரெப் கணக்கு, சேம் அதே 20 reps ரீசெட். இந்த வீடியோவில் பார்த்தா நம்ம 5 வேரியேஷனை ஒர்க் அவுட் பண்ணிருக்கோம் ஃபோரம்ஸ்க்கு. உங்களுக்கு ஏதாச்சும் இது ரிலேட்டடாக ஒர்க் அவுட் ஏதாச்சும் தேவைன்னா, இல்லை உங்களுக்கு ரிலேட்டடாக ஏதாச்சும் வீடியோ தேவைன்னா நீங்கள் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லைன்னா கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ் ஆகும். ஸோ மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. ஸ்டே ஃபிட் அண்ட் ஸ்டே ஹெல்தி.